Boomer, T-shirt and masks for men. Avni Cinemax Private Limited Kushpu, Benz Media Private Limited ACS Arun Kumar Vallangum, Red Giant Movies Udayanadi Stalin Vallangum, Sundar C in Aranmanai 3, Ulagamengum, Vetri Nadai Podukirathu. அங்கே போய் ஒரு பண்ண லவ் பண்ணி நம்ம ஆளுகளும் தப்பு பண்ணிட்டு ஏமாற்றிட்டு வந்தது நடக்குது. ரெண்டு எல்லாத்தையும் சொல்லணும்ல. இப்படி ஏதாவது ஆகிப்போம்னு சோனியாவுக்கு இது என்ன தெரியாமல் அது என்ன குழந்தையாவா அந்த அம்மாவுக்கு இவர் ஊருக்கு போகிறேன்னொடனே திரும்பி இப்படி வருவார் என்ன கேரண்டி அப்படின்னு சோகமாக முகம் மாறியது. அவர் கடை கடை கடன சாமான்லாம் எடுத்து வச்சு டாக்ஸியாக இங்கேருந்து போய் விமான ஏரோட்டமுக்கு போயாச்சு. போனால் மாமனார் மாமியாரெலாம் ஹாப்பியாக சீக்கிரத்தில் வந்துருங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மட்டும் இந்த அம்மா மட்டும் அப்படியே கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் சோனியா காந்தி அம்மாவுக்கு மட்டும் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடி வந்து என்ன ஏன் எப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக அனுப்பு. நான் தான் சொன்னேன்ல, நான் விமானி ஆன உடனே நேராக வந்து உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் முதல் வேறு. அங்கே போனோன்னு நான் பைலட் ஆகணும், அதான் லட்சியம். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டே இல்லை, இப்போ ஏன் அழுகிறேன்னா இல்லை அதுக்காக இல்லை, நான் எவ்வளோ காலம் வேணாலும் உங்களுக்காக நான் காத்துக்கேன், திரும்பி வருவீங்களான்னு சொல்கிறதுக்குள்ளே ஓன்னு அழுதுறது. சமாதானம் பண்ணுறாரு சமாதானம் ஆகலை. இப்போ ட்ரெயின் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டான்ல, நான் 5 மினிட்ஸில் பரப்படாததுன்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. இவர் ஐயோ டைம் ஆச்சு நான் வரேன்னு முத்தத்தை கொடுத்துட்டு கையை பிடிச்சி குளிச்சுக்கிட்டு போகிறாரு. ஒரு தூண் மரவில் முகத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு. பார்க்கவே இஷ்டம் இல்லை இந்த அம்மாவுக்கு சோனியாவுக்கு. அப்படியே ஃப்ளைட்டு எடுத்துருச்சு, பார்த்து அழுதுகிட்டே நிற்குது. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் பைலட் ஆகி அதே மாதிரி நம்ம இந்திரா காந்திகிட்ட சொல்லி அவங்க பெரிய அப்ஜெக்ஷன். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிற கதை தான் தெரியாது பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு. ஒரு 5% பேருக்கு இந்த கதை தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கலாமே தவிர இந்த லவ் ஸ்டோரி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை. நான் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கையில் வந்து அது தமிழில் வந்து அதை படித்தவன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்தவன். எதை படித்தாலும் என் மைண்டில் அப்படியே ரிசர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல. பயங்கர எதிர்ப்பு, அப்படி ஒன்று லேசில் ஒத்துக்கல யார சோனியா காந்தியை. அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் லேசில் விட்டு கொடுக்கல. பைலட் ஆகிட்டார், அதை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லை. போராட்டம்னா சரியான போராட்டம். அது வரல சோனியா காந்தி வெயிட் பண்ணிச்சு. எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணப்பா நினச்சாங்களோ விடலை அந்த அம்மாவும். அப்படி ஒரு தெய்வீக காதல். மற்றதெல்லாம் நேர்களை தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு ரெண்டு மனம் ரெண்டும் எப்படி போராடி ஒரு பெண் ராஜீவ் காந்தியை அடைஞ்சதுங்கிறத அது மங்கையர் திருகங்களில் அந்த அம்மாவும் ஒன்று தானே. டெல்லியில் படிக்கும்போது காந்தியுடைய மகனும் ராஜாஜி மகனும் படிக்கிறார். எங்கே டெல்லியில் ராஜாஜியுடைய மகள் காந்தியினுடைய மகன் ரெண்டு பேருக்கு லவ் ஆகி போச்சு. அந்த அம்மாவுக்கு என்ன பேர், இந்த காந்தியுடைய மகனுக்கு என்ன பேருங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறது முக்கியம் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட சபதம் தான் முக்கியம். ரெண்டு பேருக்கு லவ் ஆகி போச்சு. யாருக்கு, ராஜாஜியுடைய மகளுக்கும் காந்தியினுடைய மகனுக்கும் லவ் ஆகி போச்சு. இவங்க காந்தி வந்து செட்டியார் இனத்தை சேர்ந்தவங்க, ராஜாஜி வந்து பிராமணர்களே ஐ நாங்கள் தான் ஐ உயர்ந்தவங்கன்னு சொல்லி ஐயங்கார்னு சொல்லுவாங்க. நாம் மட்டும்லாம் ஐயங்கார், பூதி பூசினவங்கெல்லாம் ஐயருன்னு சொல்கிறது. இன்னும் நாங்கள் ஐயங்கார் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. எப்படி அப்படி ஒரு உயர்ந்த இடத்துல பிறந்த பொண்ணு தான் ராஜாஜியுடைய மகள். அதுக்காக சொல்கிறேன். ராஜாஜிகிட்ட ரெண்டு பேரும் போய் நின்னாங்க எங்கே டெல்லியில். இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னு மக சொல்லுது. அவர் சிரிச்சுக்கிட்டு, அவர் பிராமணாளாக பிறந்தாலும் நாட்டுக்காக தேவம் பண்ணவர், ஒரு முற்போக்கானவர், அதுலாம் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. சில ஆயுதங்கள் அப்படி அவர் தெளிச்சு போயிருந்தாலும் மூழ்கி போயிருந்தாலும் முற்போக்கு சிந்தனையை அவர் எப்போவுமே குழைச்சதில்லை. இதனால் இதை ஒரு தடை பண்ணி இதுக்கு நமக்கு ஒரு கட்டவரியாக வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் வந்து அம்பேத்கர் சீசன், அது
இந்த தாழ்த்தப்பட்டவங்க கடைசி மக்களெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்கிற நேர காலகட்டம் அப்போ அது ஒரு புரட்சி நடந்துக்கிட்டே இருக்கு காங்கிரஸ்குள்ளேயே. இவர் அதெல்லாம் மனதுக்குள்ளே வச்சுட்டு என்னமோ என்னுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் காந்தி ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேன் அவ்வளோதான். அப்படியா எங்கள் அப்பா தானே ஒத்துக்குருவாருன்ட்டு அப்படியே சரி ஏன்ட்டு ரெண்டு பேரும் காந்திகிட்ட வந்தாங்க. யார் ராஜாஜி மோனும் காந்தியோட மோனும் காந்தியை வந்து பார்த்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், ராஜாஜி பச்சை கொடி காட்டிட்டாரு, ஆனாலும் உங்கள் விருப்பம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் இங்கே உங்ககிட்ட வந்தேன். உடனே காந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா, நீங்கள் லவ் பண்ணுறது நான் ஒன்றும் மறுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அது உங்களோட சுதந்திரம், அந்த உரிமையை நான் தடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன செய்கிறீங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டீங்க, இன்னும் படித்து முடிக்கலை இல்லையா, படித்து முடிக்க வேண்டியதுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகும், அதான் ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன். அந்த படித்து முடியுது வரையில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கக்கூடாது, முதல் கண்டிஷன். அடுத்து லெட்டர் கூட போடக்கூடாது, ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது யார் மூலியமாகவும் தூதும் அனுப்பக்கூடாது. எப்படி கண்டிஷன் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் தூது அனுப்புறது உண்டு இல்லை, அதுவும் கூடாது, லெட்டரும் போடக்கூடாது, பார்க்கவும் கூடாது. படிப்பு முடிஞ்சு பாஸ் ஆனவுடனே அடுத்த நிமிஷம் இங்கே வந்து முன்னால் நில்லுங்க, நான் அங்கேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த நிமிஷமே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன். இதுக்கிடையில் நான் சொன்ன மூணு கண்டிஷனையும் உங்களால் நிறைவேற்ற முடியுமா? எது? ஒருத்தரை ஒருத்தர் படிப்பு முடியவில்லை, பார்க்கக்கூடாது, தூது அனுப்பக்கூடாது, லெட்டரும் அனுப்பக்கூடாது, பார்க்காமே இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணி முடித்து முன்னாள் வந்து கல்யாணம் பண்ணி, இப்படி ஒரு கண்டிஷனுக்கு நான் ரெடின்னு யார் ராஜாஜி மகன் அது மாதிரி இருந்தாங்க நண்பர்களே. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்க்கல, கடிதம் போடலை, எந்த தூது வச்சுக்கல, ரெண்டு பேரும் கரெக்டாக காந்தி சொன்னது கட்டுப்பட்டு கரெக்டாக மனசு இறுக்கி வச்சுருந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்து பாஸ் பண்ணி அதோடு போய் நின்னாங்க, காந்தி கல்யாணம் பண்ணி வச்சார். இதெல்லாம் யாருக்கு தெரியும், நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும்ல, இந்த காலத்தில் அப்படிலாம் கட்டுப்பாடோடு இருக்காங்களா? அவர்களுக்காக காந்தி எங்கேயே போய் ஊர் ஊராக சுற்றி திட்டார் நாடு சுதந்திரத்துக்கு. நம்ம அப்பா போல தனியாமல் கோயில் மரபில் சந்திக்கலாமா, பீச்சுக்கு போய் சந்திக்கலாமா, இல்லை அந்த பார்க்கில் சந்திக்கலாமா, இதெல்லாம் யார் பார்க்க போகிறா, நீ வாழ்றான் இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம். அந்த பொண்ணே வந்து நான் ஒரு ஆளை ஒத்து விட்டுருவோம், ஒரு லெட்டர் போட்டு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, தெரியாமல் வந்து பார்த்துட்டு போகணும். இது இன்னைக்கு காலம் அதானே, இன்னைக்கு காலம் என்னைக்கு காலம், ராஜா குமாரன் காலத்துலேருந்து மறைஞ்சிருந்து பார்க்கும் மரமே பண்ண அது இருக்கு, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அப்படிலாம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்காம கட்டுப்பாடோடு இருந்து பாஸ் பண்ணி காந்தி சொன்னதை நிறைவேற்றி பாஸ் பண்ணி அன்னைக்கு தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க, சேர்ந்து காந்திகிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த பொண்ணை நம்ம வாழ்த்தணும்ல, மங்கை திலகங்களில் அவரை விட வேறு யாரும் இருக்க முடியும், கட்டுப்பாடோடு சொன்னதை கேட்டு பாஸ் பண்ணி ஒழுங்காக எடுத்துக்கிட்ட சபதத்தை நிறைவேற்றி போய் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. வந்தது ராஜாஜி மகளுக்குத்தான் ஹேண்ட்ஷேக், அது மங்கை திலகத்தின் மகுடம் இல்லையா, மங்கை திலகத்தின் திலகங்களின் மகுடம் ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், அதை நான் சொல்லணும்ல, நம்ம தமிழ்நாட்டினுடைய பெருமையை நம்ம சொல்லி ஆகணும்ல. அப்படி ஒரு மகுடம் யாருன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஏவிஎம் சரவணன் இருக்கார்ல, நிர்வாகம் பண்ணி ஏவிஎம் ஸ்டுடியோவே இப்படி க தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கார்ல, இன்றைக்கு தேதி வரல, சரவணன் சரவணன் அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு ஏவிஎம்னால இப்போ ஐயா செட்டியாருக்கு அப்புறம் சரவணன் தான் கண்ணுக்கு முன்னால் எல்லோரும் கண்ணில் நிற்கி, அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணி பேரும் புகழோடு இருக்கார்ல, அவருக்கு வாலிப பருவத்தில் பொண்ணு பார்க்க போகிறாங்க, நல்லா கவனிக்க முக்கியமான இடம் அது. பொண்ணு பார்க்க போனோடனே இவர் பொண்ணை பார்த்துட்டார், யார் நம்ம சரவணன் சார். இப்போ அங்கே பொண்ணை காட்டுவாங்கல்ல, எல்லார் வீட்லேயும் பொண்ணு காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டே வந்து அப்படி சபையில் நிற்குது, பூமிக்கே பாரம் வரக்கூடாதுன்னு பொன் பூ மேலே நடந்த மாதிரி நடந்து வந்து அப்படி நிற்கிறாங்க அந்த அம்மா. அது சரவணன் சாருடைய பொண்ணு பார்க்க போனால் அந்த பொண்ணை வந்து நிற்கிறாங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த அம்மாவை அப்படியே கூட்டு போயிட்டாங்க உள்ள. போன உடனே இன்னும் பண்ண ஒன்றுமே அவரை பார்க்கல, உனக்கு பிடிச்சி போச்சா அப்படின்னொடனே பேசாமல் இருக்குது. உடனே சரவணன் சார் கூட வந்தவங்க சரவணன் சாருடைய ஃபோட்டோ அனுப்புகிறாங்க,
ஆனால் நம்ம பொண்ணுங்க நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. தமிழ் அதான் தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கி அப்படித்தானே இருந்தது. நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. அச்சம் நாணம் மடமை பயிர் பண்ணலாம் இருக்குல்ல, அதனாலும் எப்போதும் அவங்க கிட்டே இருக்கும். குறைஞ்சதெல்லாம் நம்பரில்ல. இந்த ஃபோட்டோ கொண்டு காட்டுங்கன்னு காட்டினாங்க. முள்ள எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு ஆயா, நம்ம இந்த ஃபோட்டோவை நீ பாருமா, மாப்பிள்ளை நீ பார்க்க வேணும்னு அதை வாங்கி நான் பார்த்துக்கிறேன் ஐயான்னு வாங்கி வச்சுக்கிடுச்சு. நல்லா கவனிங்க, முடிஞ்சு போச்சுயா, கல்யாணமும் நடந்து போச்சு. நல்லா கவனிங்க, நடந்ததுக்கப்புறம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஐயா வெளியூர்லேருந்து வந்த ஐயா, சொந்தக்கார ஐயா, யாருக்கு சரவணன் சாருக்கு, அவங்க வர்றாங்க. வந்து இந்த வீட்டில் தங்கியிருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் காரக்குடி போயிடுவாங்க. அப்படி ஒரு சரின்னு வந்தவங்க அவங்களுடைய பொருட்களெலாம் வைக்கிறதுக்கு ஒரு பழைய பீரோ ஒன்று இருக்கும், இதில் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சரவணன் சாருடைய மனைவி அந்த பீரோவை காட்டிருக்கு. அவங்க அந்த அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் அந்த ஆயா முத முத ஃபோட்டோ காட்டிச்சில அந்த ஆயா தான். அந்த பீரோவை திறந்து தன்னுடைய சாமான்கள்லாம் வைக்கும்போது உள்ளே இருந்து ஒரு கவர் டொப்புனுக்கள் இருந்தது. எடுத்து பார்த்தா அந்த கவரில் முத முதல்ல சரவணன் சார் ஃபோட்டோவை காட்டுங்கன்னு ஒரு ஆயாட்ட கொடுத்தவர்கள் அந்த ஆயா தான் இது. அந்த ஃபோட்டோவை பார்க்குது, ஏப்பா என்னம்மா இந்த ஃபோட்டோ அவ்வளோ இவ்வளோ நாளாக நீ பாதுகாப்பாக வச்சுருக்கியாங்கிறது யார் அந்த ஆயா? எந்த ஃபோட்டோவை? நான் மாப்பிள்ளை பண்ணுவேன்னா அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அந்த ஃபோட்டோ இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன்னு. ஐயோ, அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கவே இல்லை ஆயா, நீங்கள் கொடுத்தோடனே அப்படியே பீரோக்குள்ளே வச்சேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இப்போத்தே நீங்கள் சொன்ன போகிறது அங்கே தான் நான் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை? ஏம்மா உனக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை ஆயா, நேரில் நல்லா கவனிங்க. எங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணி ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்த பிறகு நான் எதுக்காக பார்க்கணும்? அவங்கள விட பொறுப்பா வேறு யார் இருக்கா? பெற்றவங்க ஒரு முடிவு எடுத்தால் சரின்னு ஒத்துக்கணும், அதான் பிறந்த பெண்களுக்குள்ள தர்மம். அதனால் நான் பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா அம்மா தான் முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அதுதான் எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி, பெரிய பாக்கியம். அவங்கள மாதிரி நான் எதுக்காக ஃபோட்டோவை பார்க்கணும்? அப்படியே வாங்கி வச்சவர் தான், நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை ஆயா அப்படின்னு சொல்லுது. இதை சரவணன் சார் அவர்களே அவருடைய நானும் சினிமாவுங்கிறத மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கார். நேர்களை பார்த்தீங்களா, இப்படி கூட நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு வந்து காப்பார். ஃபோட்டோ கொடுத்தும் பார்க்காம தூக்கி வச்சுட்டு பெற்றவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்து அவங்கள வழியாக நான் அவங்களுக்கெல்லாம் தான் பொறுப்பா. பெற்றவங்க சொல்கிறத கேட்குறதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுதுன்னா, இது எப்படி ஆச்சரியமாக இல்லை? நமக்கெல்லாம் பெருமையாக இல்லை, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெண்ணு இருக்குதுன்னா அதை விட நமக்கெல்லாம் என்ன பெருமை வேணும்? இதை நான் நக்கீரெல்லாம் எழுதிட்டேன். எழுதி அந்த இதில் கொண்டு போய் அந்த அம்மா கையிலே கொடுத்துட்டாங்க, சரவணன் சார் மனைவி கையிலே கொடுத்துட்டாங்க, யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டா. அதை படித்து பார்த்து அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு தன் கணவன்கிட்ட கொடுத்துருக்கு. யார்கிட்ட? சரவணன். இப்போ குழந்தை குட்டியெல்லாம் வந்துருச்சு. சரவணன் சார் படித்து போட்டு சிரிச்சுக்கிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணார். யார்? நல்லா கவனிங்க, நான் சரவணன் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி கலைஞானம், என்னுடைய அன்பளிப்பாக உங்களுக்கு 2-3 புஸ்தம் தரேன், ஐயா எழுதுனது நான் எழுதுனேன்னா இதை என்னுடைய அன்பளிப்பாக வச்சுக்கோங்கன்னு எனக்கு புஸ்தம்லாம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து என்னை பாராட்டினார். நான் எழுதுனதும் யதார்த்தமாக அதை பார்த்து நக்கீரில் எழுதியிருந்தேன். அதை பார்த்து சந்தோஷப்படுச்சு. ஏன்னா ஒரு திகழகங்களுக்கெல்லாம் மகுடம் வச்சது மாதிரில அந்த அம்மாவுடைய செயல். அது அவரும் சந்தோஷப்பட்டு அந்த அம்மா சந்தப்பட்டு எனக்கு கையெழுத்து போட்டு 3 புஸ்தகம் அனுப்பிச்சினார். ஐயா எழுதின புஸ்தகம், நம்ம சரவணன் சார் எழுதின புஸ்தகம்லாம் கையெழுத்து போட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லிவிட்டு அந்த புஸ்தகத்தை எனக்கு அனுப்பினார். அதை விட எனக்கு ஒரு பாக்கியம் என்ன இருக்குது? நான் யதார்த்தமாக எழுதுனது எங்கே போய் நிற்கிது பாருங்கள். பெரிய இடத்துலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் அன்பு வந்தது, அது நான் பெரும் பாக்கியமாக கருதினேன். எப்படி சந்திரபாபு மனைவி முதல் இருவழியை உண்மையை சொல்லிச்சு, நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ண வந்தேன். உங்கள் சாதனை என்ன, உங்களுடைய சமாச்சாரம் என்ன? நான் இன்னும் உங்கள் கூட தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் சார். நீங்கள் சும்மா வேணும்னு என்னை வந்து புகழ்றீங்க, யாரு மிஸ்டர் சார் புகழ்றீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.